இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம். CCM சிலுவையில் மலர்ந்த ஆத்ம ரட்சிப்பின் நற்செய்தியே நம் பணி. அந்த பார்வையில் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாய் புரியும். திருப்பி நாம் 23 வசனத்திலே நின்று பேசுவோம். அந்த நாள், அப்ப அங்க ஒரு நாளை குறித்து சொல்லப்படுது. இந்த நாளும் அந்த காலத்தை நாம் புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால், அந்த நாளில் நாம் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம், கேட்கிற சிந்தனையே நமக்கு வராது. ஆத்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலே, பிதாவுக்காக பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளை, மீண்டும் இப்பிரபஞ்ச தேவனால் புரட்டப்பட்ட 167 உபதேசங்களிலே 158 பகுதியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்று நாங்கள் பார்க்க போகிறோம் ஜோவான் 16:23-24 வசனம். ஜோவான் 16:23, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். 24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இது கிறிஸ்தவர்களுக்கு மிக விருப்பமான நல்ல ஒரு வார்த்தை. நாமளும் இந்த வார்த்தையிலே நிறைய நாள் பிரயாணம் பண்ணியிருக்கிறோம். நமக்குள்ள புதிய உடம்படிக்கை அறியும் வரைக்கும், நமக்குள்ளே கிறிஸ்துவின் உடம்படிக்கை, நமக்குள்ளே கிறிஸ்துவை அறியும் வரைக்கும், இந்த புதிய மனிதனுடைய ராஜ்யங்களை நாங்கள் அறியும் வரைக்கும், எழுத்தின்படி உபமையின்படி இந்த வார்த்தைகளை நாங்கள் தேடியிருக்கோம். என்ன அவர் சொல்லுகிறார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுகிறார். என்ன? நீங்கள் இந்நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கிடைக்கும். இதனால தான் இயேசுவின் நாமத்தினாலே என்ற ஜெபங்கள் எல்லாம் வலு கொடுக்கிற வார்த்தையாக இது அமைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதை செய்வோம், இயேசுவின் நாமத்தினாலே இதை செய்வோம், இதை செய்வோம், எதுவுமே செய்த பாடு இல்லை. ஆனால் சொல்லிகிட்டே இருப்போம், மன அழுத்தங்களை கொஞ்சம் குறைச்சிட்டே இருப்போம். அது என்ன, அதுக்கு ஒரு ரகசியம் இருக்காத நான் சொல்ல வர்றேன். அந்த நாளிலே, அதுக்கு முதலாக ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா சில வசனங்களை நாம் நடுவால் அப்படியே உருவி எடுத்தே பழகிட்டோம் இல்லையா? அது உவமையாக இருக்கிறதா, எழுத்தாக இருக்கிறதா, அல்லது அதனுடைய அர்த்தம் என்னென்றே தெரியாது, எங்களுடைய அறிவின்படி அறிவு போய் வந்து தூக்கிட்டு வந்துடும், தூக்கிட்டு வந்து இந்த பழத்தை சாப்பிடு அப்படி கொடுத்துட்டே இருக்கும் அறிவு. இது நமக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கு. இது ஏவாளோட போயிட்டுது அப்படின்னு நினச்சி நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கோம். இது மனித அறிவுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்குது. மனித அறிவு போய் அறிவினால் இந்த பைபிளை படித்தோமா, மனம் திரும்பாமல் இந்த பைபிளை படிக்கிறோமா, கிறிஸ்துவை அறியாமல் இந்த பைபிளை படிக்கிறோமா, ஐடியாவே தெரியாமல் சும்மா எடுத்த வீச்சுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோமா, அங்கே எழுதப்பட்ட எழுத்துக்களை கொஞ்சம் யோசிக்காமல் நமக்கு விரும்பின மாதிரியெல்லாம் தூக்கிட்டு வரோமா? அப்போ அறிவு தூக்கிட்டு வரும். நல்ல பழம் பார்வைக்கு நல்லா இருக்கு பார்த்தியா, மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லியிருக்கு இந்த பழம். அதுலேயும் அங்கே மற்ற பக்கம் திருப்பிப்பார், என்ன இதை கேட்டாலும் தருவேன் இருக்கார். அப்போ இதில் மாற்று கருத்தை இல்லை. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே நீ எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான் அப்படி என்று சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பழம் சூப்பராக இருக்குது. ஏன்னா நமக்கு 1000 பிரச்சனைகள் இந்த உலகத்திலே வாழும்போது, எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலே நாங்கள் சவால் பண்ண வேண்டும். எந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், எல்லா சூழ்நிலைக்கிலையும் 1000 சவால்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் நாங்கள் பிரேக் பண்ணிடுவோம், ஜெபிச்சு இதெல்லாம் உடைச்சிடுவோம் எல்லாமேனு சொல்லி சூப்பர் பழம் சாப்பிட்ருவோம். அண்ட் என்ன அர்த்தம், அதை அக்செப்ட் பண்ணிடுவோம், அதை ஏற்றுக்கொண்டுருவோம், அதான் போதுனேன் நாம் ஏற்றுக்கொண்டுருவோம். அதனால் நம்ம அறிவுக்குள்ளே இந்த ஆத்துமா சிறைப்பட்டு போயிடும். இதான் நடந்துட்டுருக்குது ஆவிக்குரிய உலகத்தில். ஆனால் அதுக்கு முன் மேல் ஒரு வசனம் சொல்கிறார், அந்நாளிலே. அப்போ இந்த அந்த நாள் தெரியாமல் நாம் ஜெபத்துக்கு போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் கிடைக்கும், ஓகே, ஆனால் கேட்க மாட்டீர்கள். அப்படியான ஒரு உறவு ஐக்கியம் வரப்போகுது. ஏன்னா சில விஷயங்களை நாம் எதிர்பார்த்துட்ருப்போம், அது கிடைச்சா நாம் ஷொக்காயிடுவோம். அப்படி இந்த கற்பனை பண்ணுங்களேன். ஒரு விஷயத்தை நாம் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சில்லறையாக விஷயங்களை யோசிக்காதீங்க. லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டுருக்குறீங்க, திடீர்னு உங்களுக்கு முன்பாக அது சாத்தியம் நிற்கும்போது நீங்கள் ஷொக்காயிடுவீங்க. உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒன்றும் வராது. ஏன்டா உங்களுக்கு கிடைச்சது தேடினதுக்கு மேலான பதில் அங்கே வந்து நிற்கும் போது உங்களுக்கு அங்கே கேட்குறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த நாளுங்களுக்கு தெரியணும், அந்த நாளுண்டா என்னென்று தெரியணும் இல்லையா? இதில் 3 விஷயங்களை நாங்கள் பார்க்கல, 4 விஷயத்தை பார்க்கலாம். 1, அந்த நாளை குறித்து சொல்கிறார். அந்த நாள்
இந்த நாள் தெரியாமல் ஜெபத்துக்கு போகக்கூடாது, அல்லது இந்த வார்த்தையை நாம் உபயோகிக்க போகக்கூடாது. ஏன்னா இது ஓமையாக எழுதப்பட்டிருக்கு. அது ஓமையாக எழுதப்பட்டிருக்குன்றதுக்கு நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு புரியும். 25வது வசனம், இவைகளை நான் உவமைகளாய் உங்களுக்கு பேசுகிறேன். அப்போ இதில் வழிபாடு இல்லை, இந்த உவமை தான் இது. அப்போ இதுக்குள்ளே போய் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆவிக்குரிய கண்களோட, மாம்சக்கண்ணோட அறிவோடு போகக்கூடாது, தேவாவியானவரோட அல்லது ஞானத்தோட ஆவிக்குரிய கண்ணோட போய் அந்த நாள் எதுன்றதை கண்டுபிடிக்க வேண்டாம். இவைகள் உவமைகளாக உங்களுக்கு பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களோட பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களோட உங்களுக்கு அறிவிப்பேன். ஸோ இந்த நாளையும் தெரியாமல், அந்த காலத்தையும் புரியாமல் நாம் பிதாவை பற்றியோ அல்லது திருத்துவத்தை பற்றியோ யாரும் இந்த விளக்கம் கொடுக்க முடியாது. எல்லாம் தப்பு தப்பாக எழுத்தின்படி இருக்கும், எழுத்தின்படி பார்த்தா சரி மாறி இருக்கும். அது திருப்பியும் ஒரு உவமையே இல்லாமல் அது எங்களுக்குள்ள ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வரா. அப்போ அந்த நாள் எது? எங்களுடைய 156வது பகுதி, அதாவது 167 சத்தங்களிலே சத்தியங்களிலே 156வது பகுதிகளில் அந்த நாளை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அந்த நாள் நிறைவேறிவிட்டது. பரிசுத்தாவியான நாளை குறித்து அவர் பேசிட்டு வர்றார். இந்த ஜோவான் 14, 17வது அதிகாரத்திட்டு வெளியில் வரமாட்டீங்க, நீங்கள் ஆர்வமாக படிச்சிங்கன்னு சொன்னார். ஜோவான் 14லிருந்து 17வது அதிகாரம் வர இந்த பரிசுத்தாவியான உறவையும் கடைசி நாளை குறித்தும் பிதா பரிசுத்தாவின் திருத்தவத்தை குறித்து சண்டை பிடிக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை தெளிவாக தியானித்தம் என்று சொன்னால் நமக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைச்சிடும். பரிசுத்தாவினுடைய ஆளுகை எப்படி இருக்கும், கிறிஸ்துனுடைய ஆளுகை எப்படி இருக்கும், பிதாவுடைய ஆளுகை எப்படி இருக்கும், எங்களுக்குள்ளே அது எப்படி நடக்கும், இந்த போஜனம் இந்த எங்களுக்குள்ளே பிக்கப்படுகிறது, எங்களுக்குள்ளே நடக்கிற இந்த ஆவிக்குரிய ஆளிகைகள் இது எப்படி நடக்கும், இது எப்போ ஆரம்பமாகிறது, இந்த காலத்தை நாங்கள் எப்படி எங்களுக்குள்ளே அறிஞ்சு கொள்வது, இந்த படத்தை எங்களுக்கு தெளிவாக கொடுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிற இந்த ஆளுகையை குறித்து தான் இந்த அதிகாரங்களை பேசுகிறன்றது மிக அபூர்வமாக இருக்கும். அந்த பார்வையில் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக புரியும். திருப்பி நாம் 23வது வசனத்திலே நின்று பேசுவோம். அந்த நாள், அப்போ அங்கே ஒரு நாளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த நாளும் அந்த காலத்தை நாம் புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் அந்த நாளில் நாம் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம், கேட்குற சிந்தனையே நமக்கு வராது. இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும்போது அல்லது அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கூட, இவர்கள் மாம்சத்தில் இருக்கும்போது அப்போஸ்தலர்கள், அதாவது பிரதான அப்போஸ்தலர்கள் பேதுரு உட்பட, இவரோட ஒரே கேள்வி, பயங்கரமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்பாள். எப்போ நம்முடைய ராஜ்யம் வரும், தேவராட்சியம் எப்போ வரும், கடைசி நாள் எப்போ வரும், இதில் தான் ரொம்ப ஆர்வம். இன்று வைக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் பெரிய இன்றைக்கு பயங்கரமான வியூவர்ஸ் போகிற இடத்தை பாருங்கள். எந்த செய்தின்னு சொன்னால் கடைசி நாள், இதோ 666 வந்து விட்டது, உடனே அங்கே லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் அந்த அப்படி ஒரு நியூஸ் போட்டிங்கன்னு அதுக்காண்டியே அவங்க போட்டுக்கொண்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இதா உலகம் அழிய போகிறது, இந்த இதுகளில் தான் மக்களுக்கு வந்து வெளிப்பிரகாரமாக தேடுறதுல ரொம்ப ஆர்வம். நினைவே பட்டணக்காரர் மாதிரி தான் டே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நூதனமான காரியங்களை அறிகிறதுலேயும் நூதனமான காரியங்களை கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இது ஒரு மனித இயல்பு, மாம்சத்தின் இயல்பு. ஸோ இதில் தான் டே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். உவமையிலே உவமையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சொல்கிற இதெல்லாம் உவமையை தான் எழுதுரு, உவமை அதில் அதை நீங்கள் பொருளாக போதிக்க முடியாது. அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை வேதாகமத்திலிருந்து கண்டுகொள்ளணும். மீண்டும் நாம் சொல்லுகிறோம், எங்களுடைய போதனைகள் இதெல்லாம் வேதாகமம் குறியீடு, திருஷ்டாந்தங்கள் உவமைகளைத்தான் பெரும் பகுதிகள் எழுதப்பட்டிருக்கின்றதிலே மாற்று கருத்தில்லை, அதை நான் நம்புகிறேன். ஆனால் அதனுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் வெளியிலேருந்து கொண்டு வந்தால் மாம்சம் கலந்துவிடும். அது வேதாகமத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. எப்படி எங்களுக்குள்ளே எல்லாத்தையும் வைத்து படைத்தாரோ அதே மாதிரி வேதாகமத்துக்குள்ளேயும் எல்லாத்தையும் வைத்து படைத்திருக்கிறார். அதை விட்டு நாங்கள் வெளியிலே இருந்து ஒன்று தேட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொன்று தேட வேண்டிய காரியம் இல்லை, நான் தேடுகிறதும் அல்ல. என்னுடைய ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறன்றதான் விசுவாசம். அந்த அது அவ்வளோ எனக்கு அதுவே எனக்கு பெரிதாய் தோன்றுகிறது. இதையே என்னுடைய ஆயுள் நாளிலே ஆராய்ந்து முடியாதுன்றது நான் இப்போது எடுத்துக்கொண்டிருக்க முடிவாக இருக்கிறது. ஸோ இதுக்கு இதை விட வேறு ஒன்று இடத்தை நாங்கள் தேட வேண்டிய அவசியமே அல்ல. ஸோ இங்கே உவமையாய் அவர் சொல்லுகிறார் என்ன, இந்த நாள் அந்த நாள் ஒரு உவமையான நாள், அந்த காலம் ஒரு உவமையான காலம். அது அந்த நாளில் தான் நீ அது அது வந்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்ற.
ஏன்னா ரொம்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை, அதை செய்வீங்களா இதை செய்வீங்களா, இப்போ ராஜ்யம் வரும், எப்போ எங்களுக்கு காலம் வரும், எப்போ எருசுலம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரே இந்த மாம்ச ரீதியாக எழுத்து ரீதியாக காணுகிற ரீதியாக கேள்வியில் அவரோ, நான் இந்த பூமிக்காகுரியவன் அல்ல, இந்த பூமி தேவராட்சியத்துக்குரியதல்ல, இங்கே இருந்து நீங்கள் விதைக்கப்பட்டு அங்கே அறுக்கப்படுகிறீர்களாக, இங்கே இருக்கிற இந்த உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குறியீடை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த குறியீடு எங்கே காட்டுகிறது, உங்களைத்தான் காட்டும். இந்த உவமைகள் குறியீடுகள் கடைசியாக நம்மளை எங்கே காட்டும், இங்கே தான் காட்டும். அதனால தான் நான் அடிக்கடி இப்படி இப்படி காட்டி கொடுறது, கடவுளை முந்தி நாங்கள் அப்படி பாட்டு அப்படி தான் காண்பிச்சு, இப்போ இப்படி காட்டுறது, இங்கே தான் எல்லா ரகசியமும் இருக்குது, இங்கே தான் எங்களுக்குள்ள தான் எல்லா பொக்கிஷமும் இருக்குது, இங்கே தான் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார், நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம், எங்களைத்தான் அவர் தன்னுடைய உருவாய் படைத்தார், எங்களுக்குள்ளே தான் இங்கே எருசலேமை வைத்திருக்கிறார், இதுக்குள்ளே தான் அவருடைய சீயோனை வைத்திருக்கிறார், இங்கே தான் அவருடைய ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது, அவரும் கடவுளும் பிதாவும் குமாரனும் பரசுத்தாவையும் மூன்று பேரும் சேர்ந்து ஆளி செய்கிற திருத்துவம் அதுவும் இங்கே தான் இருக்கிறது. இங்கே ஒன்றை நாம் பார்க்க முடியல, எங்களுக்கு தெரியலை, இந்த கண் திறக்கப்படலை, இந்த பரிமாணத்துக்குள்ளே எங்களால் வர முடியலை, இந்த பரிமாணம் எங்களுக்கு தெரியுதில்லை, பார்க்க முடியலை, எங்களால் ஒரு 2D எங்களுக்கு ரெண்டாவது பரிமாணம் மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியுது, நேர்கோடு எழுத்தின்படியும் உவையின் படி தான் எங்களை பார்க்க முடியுமெண்டா, எங்களுக்குள்ளே பார்க்க முடியாது, அது கடவுள் ராட்சியத்தை வேறு இங்கே தான் நாம் உருவாக்கணும், ஒரு கதையை கட்டி இல்லை இனிதான் வரப்போகுது என்று சொல்லி அங்கே ஒரு கதையை விடணும், ஏன்னா நமக்குள்ளே வந்துட்டா இங்கே மாற்றத்தை பார்க்கணும் இல்லையா, கனிக்காக கொடுக்கணும், தேவராட்சியம் பெறணும், அது வரலை, அதுக்கும் இதுக்கும் எட்டா பொருத்தமாக இருக்குது, அது வேற பாதை இது வேற பாதையில் போகுது, அப்போ நாம் வேற கதைகளை நம்புகிறோம். அந்த நாள் எந்த நாள், அப்போஸ்தலர் 2 பேதுரு எழுந்து நின்று சொன்னார் இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்த கடைசி நாள் யூதருக்கு சொன்னார், எங்களுக்கு இது சொன்னால் புரியாது, நாங்கள் இடைக்க வந்தாக்கள், ஆனால் இந்த வேதம் வச்சிருக்கிற வேதக்காரர்கள் யூதர்கள் சிறுவயதில் இருந்தே வேதாகமத்தை கற்றுக்கொண்டு கடைசி நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், மேசியா வருகிறது, அவர் சொல்ல இதான் ஐயா கடைசி காலம், அக்கினியெல்லாம் வரும், சுட்டரிக்கு இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நமக்குள்ள நடக்குது, நாம் பந்துட்டோம், அந்த நாளில் அவர் எழும்பி நின்று ஒன்றே கேட்கல, ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த நாளில் நீங்கள் கேட்பீங்க, இந்த கேட்க மாட்டீங்க, ஆனாலும் கேளுங்க அப்படின்றார், அவங்க உண்மைதான் கேட்கல, அந்த நாளில் பரிசுத்தாவியானவரை அந்த ஆளுகையை கண்ட உடனே தேவ ஆவியானோட ஆளுகை நமக்குள்ளே இருக்கிறதுனாலும் அறியா விட்டோமேன்ற அந்த அதிர்ச்சியிலே அவங்க எழுமின்னு பேசுகிறாங்க, என்ன இதான் என் வாழ்க்கை, இதான் கடைசி காலம், ஒன்றுமே கேட்கல, பேச துவங்குறாங்க, தேவராட்சியம்டா என்னென்று பேச துவங்குறாங்க, உவமைகளுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்ல துவங்குறாங்க, எழுத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்கிறாங்க, மாம்சத்துக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்கிறாங்க, எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, ஆவியானோட ஆளுகை உங்களுக்குள்ளே இருக்கிறது, எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்தீங்க, ஸோ இந்த பழங்கள் கொண்டு வந்து தருகிற இந்த அறிவின் பழங்களை சாப்பிட்டீங்களா நீங்கள் செத்தீங்க, உவமையின் பழங்களை சாப்பிட்டீங்களா நீங்கள் செத்தீங்க, தேவராட்சியம் அங்கே தான் இருக்குன்னு பார்த்து கொண்டிருந்தீங்களா உங்களோட ஆத்மா செத்து, இனித்தான் தேவராட்சியம் பெறும் அங்கே போய் இந்த கற்பனை அங்கே போய் நீங்கள் வாழுவீங்கன்னு இங்கே ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் செத்தீங்க, உங்களோட ஆத்மா முடிஞ்சுது, தேவராட்சியத்தை பார்த்து உங்களோட அறிவு உங்களை கொண்டு போகாது தேவராட்சியத்துக்குள்ளே, ஆகவே அந்த நாளில் என்ன பண்ண மாட்டீங்க, ஒன்றை நீங்கள் பேச மாட்டீங்க, இந்த அறிவுனுடைய காரியம் எல்லாம் மாயை என்று தெரியும், இதெல்லாம் உவமைகள் உதாரணங்கள், இந்த குறியீடுகள், இந்த குறி பிறகு இப்போ நம்ம வேதத்தை அவங்க என்ன படி தேடுறாங்க, பரசுத்தாவியம் வந்தா பிறகு அந்த நாள் வந்தா பிறகு இந்த வேதாகமத்தினுடைய உவமைகள் குறியீடுகள் எங்கே காட்டுகிறது என்று சுற்றி காட்டினா அது இங்கே தான் காட்டு, இப்போ இந்த வட திசையை காட்டுகிறதற்கு கொம்பஸ் பாவிப்பம் இல்லையா, அது எங்கே எந்த பக்கத்தில் காட்டினாலும் அது இந்த காந்தம் எங்கே காட்டும், வட திசையை நோக்கி தான் காட்டும், அப்போ நம்ம பண்ணிக்கிறோமோ இதுதான் வடகு திசை போக்கு, அந்த நோக்கத்து அந்த திசையை நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம், இப்படித்தான் அந்த வேதாகம குறியீடு என்னத்தை தான் காட்டுன்னு சார், சுற்றி சுற்றி இங்கே தான் காட்டு, நீ தான் தேவனோட ராட்சியம், உனக்குள்ள தான் நான் என்னை வச்சு படைச்சிருக்கிறேன், உனக்குள்ள வாழ்கிறதுக்காக நான் வாழ்கிறதுக்கு தான் உன்னை படைச்சு படைச்சிருக்கேன், நீ மண்பாண்டம், ஆனால் உன் மண்பாண்டத்தில் இருக்கிறது என்னுடைய பொக்கிஷம் நித்திய ஜீவன், வெளியேறப்பட்டது, அதை பாதுகாக்க மீட்கத்தான் நான் வந்தேன், அதுக்கு மீட்கிறவர் நான் தான், ஸோ எல்லாமே இங்கே குறி காட்டுகிற இந்த உவமைகள் எல்லாம் இங்கே தான் குறி காட்டுறது, இங்கே இது நிறைவானாதான் இந்த நிறைவு தான் தேவனுடைய நிரந்தர ராஜ்யத்துக்கு நாங்கள் போவோமே அல்லாமல் இங்கே இன்னொரு நாளுக்காகவோ இன்னொரு காலத்துக்காக நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும், இந்த நாள் ஆரம்பமானால், இந்த நாளை எங்களுக்குள்ளே கண்டுவிட்டால், பரசுத்தாவியோட ஆளுகை எங்களுக்குள்ளே கண்டுவிட்டோம்னு சொன்னால் நாம் வெற்றி, எங்களுக்கு சக்ஸஸ் வெற்றி, எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றி, இந்த நாளை எங்களால் பார்க்க முடியலையா பரிதாபம் கவலை
அறிவு நம்மளை ரொம்ப பயங்கரமாக ஏவாளை எப்படி எந்த பழத்தை காட்டி இந்த பழத்தை காட்டி நீ சாகவே சாக மாட்டாய், சூப்பராக இருக்கும், நீ அப்படி இருப்பாய், இதுவாய் இப்படி இருப்பாய், உனக்குள்ளே உன்னை பின்பற்றுபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், உனக்கு அது வரும் இது வரும், இப்படியே ஏமாற்றி மக்களையே திருப்தி ஆக்குறதுக்கு வாழ்ந்த பழகிட்டமா? சித்தம், எங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ அவர்களுக்கு தெரியும் என்னத்தை கேட்கணுமென்றதை புரிஞ்சுக்கொண்டாங்க. என்னத்தை கேட்டுக்கொண்டாங்க? பிறையெல்லாம் கிறிஸ்துவனுடைய பானம் பண்ணுகிறதை கற்றுக்கொண்டாங்க, போஜனம் பண்ணுகிறதை கற்றுக்கொண்டாங்க. என் சித்தமல்ல ஆண்டவரே, உம் சித்தம் செய்ய என்னை வழி நடத்தும், என்னாலே கனி கொடுக்க முடியாது, என்னை கனி கொடுக்க பையுங்க ஆண்டவரே. நன்மை செய்யணும் என்ற ஆசைகள் எல்லாம் என்னிடத்துல இருக்குது, நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை, நன்மையை செய்ய வைங்க ஆண்டவரே. இந்த மாம்ச பாவ சரீரத்தின் யார் என்னை விடுதலை ஆக்குவான் என்று நான் ஏங்கி தவிக்கிறேன், விடுதலை ஆக்குங்க, என்னால் முடியலை. ஸோ இந்த இப்போ அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் தெரியும், முந்தைய என்னத்தை கேட்டிருந்தாங்க, அப்போ வருமா இப்போ வருமா இது வரும் அது வரும் இது வரும், இப்போ ஜெபமே மாறிடும், வாழ்க்கையே மாறிடும், சிந்தனையே மாறிடும். கிறிஸ்துவின் சிந்தனை தரிக்கப்பட்டவர்களாய் பிறகு தைரியமாக சொல்வார்கள், நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நாங்கள் எங்களுக்குள்ளே தான் தேவ ஆவியானவர் இருக்கிறார், அவர் என்னுடைய மகிமைக்காக எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார், நற்கரிகளை கொடுத்து நல் சாட்சி பெற எங்களை உருவாக்கினார், நல் கனிகளை கொடுக்கும் நல்ல திராட்சத்தை தொடியாக எங்களைத்தான் கடவுள் உருவாக்கினார். ஸோ இந்த ஐக்கிய உறவெல்லாம் எப்படி இவர்கள் பிறகு பேசினார்கள், பிறகு வாழ்க்கையாய் மாறப்பட்டது. ஆகவே இந்த நாளை புரிந்து கொள்ளாமல் அதை மேலால் வெட்டிவிட்டு கீழே மட்டும் எடுத்து நீங்களின் நாமத்தினாலே பிதாவண்டத்தில் கேட்டெல்லாம் தருவென்று சொல்லி இப்படி அநியாயமாக ஜெபிச்சு கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க. ஜெபிச்சதெல்லாம் நீங்கள் பெற்றுட்டீங்களா? நாம் பெற்றுவோமா? ஏன் எங்களுக்கு வெக்கம் வருதில்லை? சும்மா வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை ஜெபிச்சுட்டு ஒன்று நடந்துட்டால் தற்செயலாக நடக்கிறது, அந்த டைமிங்கை நாங்கள் கடவுள் நம்பிக்கையாக இன்றைக்கு மதங்கள் போதிக்கிறது, அந்த டைமிங்கை மதங்கள் சரியாக மக்களுக்கு போதிக்கிறது. எத்தன் காகங்களுக்கு இருக்க பணம் பலம் விழுகிறன்று சொல்லுகிற ஒரு பழமொழி அடிக்கடி நான் உபயோகிப்பது காரணம் எங்கள் சிந்தனையில் வர வேண்டும் என்பதற்காக. டைமிங், சில பேருக்கு இந்த காகம் இருக்கிறது பணம் பலம் விழுகிறது கூட புரியாமல் கேள்விகள் கேட்டார்கள். அது ஒரு டைமிங், அதாவது பணம் பழம் ரெடியாக இருக்குது பழத்து விழுகிறதுக்கு, காகம் ஒன்று தற்செயலாக அதில் பறந்து வருது, அது எங்கேயாவது ஒரு இடத்த தங்கும் ஒன்றும் இல்லையா, அதுவும் அது ஒரு தங்குறதுக்கு தற்செயலாக ஒரு இடத்த பார்த்துச்சு பணம் பழம், அதில் தங்கிச்சு, அது ஏற்கனவே விலை இருந்த பணம் பழம் காகம் இருந்த உடனே அது விழுந்துருச்சு. இப்போ காகத்துக்கு பல தைரியம் வருது, என்ன, வாவ் நான் அவ்வளோ ஒரு பலசாலி, நான் இருக்க பணம் பழம் விழுகிறது, இப்போ நான் ஒரு வல்லமையானால் பலசாலி, ஒரு பணம் பலத்தை விளத்தழுகிற பலம் இருக்குன்னா அது தனக்குள்ளே தன்னை கற்பனையை பற்றி கொள்கிறது. ஸோ இதுதான் இன்றைக்கு நடந்துட்டுருக்கு, தற்செயலாக நடக்கிற சம்பவங்களும் அந்த டைமிங்கை பார்த்துட்டு நாமளாக தப்பு தப்பாக கணக்குகளை போட்டு இப்படி தான் உலகத்தில் நாம் பிரார்த்தனை பண்ணி ஜெபம் பண்ணி காரியங்களை செய்யலாமென்று ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். செய்ய முடியாத எங்களால் செய்து காட்ட முடியுதா? இன்றைக்கி கொரோனா வந்து சவாலாக இருக்கிறது, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த கிறிஸ்தவத்தில் தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, ஜெப வீரர்களாக இருந்தாலும் சரி, சங்கிலி ஜெப வீரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தேதியை குறித்து எங்களுடைய ஜெபத்தினாலே நாங்கள் இதை நிறுத்துகிறோம் என்று சொல்லலாம் அல்லவா? இன்றைக்கும் உலக சுகாதார அறிக்கை என்ன சொல்கிறது, இது எப்போ முடியுமென்றே தெரியாது, வைரஸ் வந்திருக்கிறது, அதனுடைய அதோட எதிர்த்து வாழ நாங்கள் இப்போ போராடி கொண்டு இருக்கிறோம் என்ற அறிக்கையை தான் கொடுத்துருக்கிறார்கள். ஏன் நீங்கள் இந்த ஜெப வீரர்கள் எலும்பி நின்று ஒரு தேதியை எடுத்து இந்த திகதியிலே இந்த கொரோனா இந்த உலகத்தில் இல்லாமல் போ பண்ணுகிறோம், எங்களுடைய ஜெபத்தின் வல்லமையை காட்டுகிறோம் என்று நீங்கள் நிரூபிக்கலாம் இல்லையா? உலகமே மனம் திரும்புமே, உலகமே சங்கிலி ஜெபத்துக்களை இணையுமே, உலகமே ஜெப கூட்டத்தை உங்களுக்கு கட்டித்தரும் இல்லையா? எஸ், இவர்களுடைய கடவுள் உண்மையான கடவுள், இவருடைய ஜெபங்களில் வல்லமை இருக்கிறது என்று நிரூபிக்க முடியும் இல்லவா? நிரூபிக்க முடிகிறதா? இல்லை. இப்படி அநேக காரியத்தை நான் ஆடிக்கொண்டு போகலாம். இப்படி ஒரு சவாலை எடுத்து நீங்கள் செய்து அது ஜெபத்தால் தான் நடந்ததுன்னு உறுதிப்படுத்துங்கள். சும்மா எடுத்த வீச்சில் எல்லாத்தையும் ஜெபித்து விட்டு மக்களை ஏமாற்றுகிற மக்களை இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம ஜபித்ததால் தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிது, நாங்கள் ஜபித்ததால் அவங்களுக்கு பிள்ளை வந்தது, நாங்கள் ஜபித்ததால் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது, நாங்கள் ஜபித்ததால் அவங்களுக்கு வியாபாரம் பெரியதுன்ற இந்த உலக காரியங்கள் எல்லாருக்குமே நடக்கிற காரியத்தை அது நடந்தே ஆகும். நீங்கள் ஜபித்தாலும் சரி ஜபிக்காட்டும் சரி நடக்கிறதெல்லாம் நடந்து கொண்டு தான் நடக்கும். அது நீங்கள் ஜபித்ததுன்னு சொல்லி ஏமாற்றப்படுறீர்கள். இந்த ஏமாற்றத்தை குறித்து இங்கே வேதம் பேசவில்லை. இங்கே பேசுகிறது அதை தாண்டி, இந்த குழந்தை பிள்ளை இந்த அறியாமைகளையும் தாண்டி அறிவுள்ளவர்களுக்காக அடுத்த லெவலில் செல்லுகிற
ஆன்மீகவாதிகளுக்காக இந்த வார்த்தை பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்தை தவறாய் சொல்லவில்லை. ஜெபம் ஐக்கியம் என்று சொல்லுகிறோம், ஜெபம் உறவு என்று சொல்லுகிறோம். ஜெபம் எங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய ஆவியானுடைய உறவு. இங்கே பானம் நடந்து கொண்டிருக்கிறது, போஜனம் நடந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்குள்ளே ஒரு உறவு நடந்து கொண்டிருக்கிறது. இதை பாருங்கள், இந்த நாள் ஆரம்பமாகிவிட்டது. இந்த நாள் ஆரம்பமாகி 2000 ஆண்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தாவியோட ஆளுகை, அது பரிசுத்தாவியோட ஆளுகையான முதல் அனுபவிங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், மாம்சத்தின் சரீரத்தின் அசைவுகளையும் இப்படியான போலியான தற்செயலாய் டைமிங்கில் நடந்த அற்புதங்களையும் இயேசு செய்தார், கடவுள் செய்தார், ஆவியானவர் என்று சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இது எங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது, இது எங்களுக்குள்ள நித்திய ஜீவனை உருவாக்காது, இது எங்களுக்குள்ளே தேவ ராஜ்யத்தை உருவாக்காது, இது எங்களுக்குள்ளே தேவ ஆலயத்தின் மகிமையை காண விடாது. எவ்வளோ அருமையான ஒரு உறவின் காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கோம், ஆபிரகாமுக்கு கிடைத்ததா, சியோனை பிடித்து தாவீதுக்கு கிடைத்ததா? உண்மையாய் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, அவங்களுக்கெல்லாம் இது கிடைச்சதா? இல்லை, அவங்கெல்லாம் இந்த நாளுக்கு அயங்கி தவித்தாங்க. நாங்கள் அந்த காலத்தில் பிறந்த அவ்வளோ நல்லா இருக்கு, நாங்கள் அனுபவிச்சிருப்போமே. இப்போ எங்களால் அனுபவிக்க முடியலை என்ற தடை அங்கே இருக்கிறது, ஆதாமுடைய தடை அங்கே இருக்கிறது. அது நீக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவாலே. அது நீக்கப்பட்ட அப்புறம் இந்த ஐக்கியம் நமக்குள்ளே வரும் இல்லையா? நாங்கள் அனுபவிப்போம் தேவராட்சியத்தை, எங்களுக்கு அனுபவிப்போம். இந்த அப்போஸ்தலர்கள் அன்று பரிசுத்தாவியார் வந்தவுடனே எழும்பி நின்று அனுபவித்தார்கள் இல்லையா? இந்த அனுபவத்தை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த நாள், அந்த நாளுக்கு பிறகு எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது என்றதை ஆவியானவர் கற்றுத்தருவார். நாங்கள் இன்றைக்கு எந்த நாளில் இருக்கிறோம், ஆதாம் என்ற காலத்தில் இருக்கிறோமா, அல்லது எங்கள் ஏவாள் மாதிரி இப்படியான அறிவு பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா? மூலபாஷையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மூலபாஷையிலே கடைசி நாள் என்றால் அப்படித்தான், இப்படித்தான் இந்த அறிவு பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா? மரணத்துக்கு ஏதுவாக எங்களுடைய ஆத்மாக்களை வைத்துக்கொண்டு அறிவினாலே எங்களை பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? பாவத்தை எங்களுக்குள்ளே வெல்ல முடியாமல் பாவத்தை மறைத்து வைத்துக்கொண்டு, பாவத்தை மறைக்கிறோன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்படுகிறதே, இவ்வளவு காலம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பாவம் எங்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது, பாவ சிந்தனைகளை அழிக்க முடியவில்லை, ஆனால் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அறிவின் பழங்களை, இந்த வெளிப்பிரகாரமான பழங்களை, உவமையின் பழங்களை, உவமைக்கு மேலே உவமைகள், பிரமாணத்துக்கு மேலே பிரமாணம், கட்டளைகளுக்கு மேலே கட்டளைகள், இவைகளை சாப்பிட்டு கொண்டு செத்து கொண்டிருக்கிறது ஆத்மா. அறிவு நினைத்துட்டு இருக்கிறது தான் தப்பிவிட்டேன் என்று சொல்லி. ஆகவே இந்த நாள் பரிசுத்தாவின் ஆளுகை நாள் எங்களுக்குள்ளே முழுமை பெறாவிட்டால் எங்களுக்கு இது புரியாது, இதை எங்களால் விளங்கப்படுத்தவும் முடியாது, இது புரிந்து கொள்வதும் கஷ்டமாக இருக்கும். ஆகவே எல்லோருக்கும் இல்லையும் கடவுள் ஆவியானவர் இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். விசேஷமாக எங்கள் செய்திகளை பின்பற்றுகிறவர்கள், எங்களோடு பிரயாணிக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறது புரியும். நீங்கள் இன்னும் அடுத்த நிலைமைக்கு வளர்ந்து செல்ல வேண்டும். மற்றவர்களுக்காக நாங்கள் இதை பேசவில்லை, எங்களுடைய யூடியூப்பில் சரி நாங்கள் கொமெண்ட்ஸுகளை வைக்கிறதே இல்லை. காரணம், இது புரியாதவர்களுக்கு அவர்கள் கொடுக்கிற கொமெண்ட்ஸ் அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர் போகிற போக்குலேயே அங்கே இங்கே எல்லா வீடியோக்களையும் பார்த்து கொண்டு தெரிவார்கள், லைக்கும் டிஸ்லைக்கும் போட்டுக்கொண்டு தங்களுக்குரிய கொமெண்ட்ஸையும் போட்டுட்டு அவர்கள் தங்களுடைய வேலையே பார்த்துட்ருப்பார்கள். இவர்களுக்காக நாங்கள் நேரத்தையும் செலவழிக்க முடியாது, அது எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அதனாலே நாங்கள் போடுவதில்லை. நீங்கள் ஆர்வம் உள்ளவர்கள், இந்த சத்தியங்களை இன்னும் அறிந்து கொண்டு, கிறிஸ்துவின் உடன்படிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிறது, தேவராட்சியம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் தேவராட்சியத்தை உங்களுக்குள்ளே பார்க்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை தவறுன்னு நாங்கள் சொல்லுகிறோம் இல்லையா? ஸோ இதை குறித்து நீங்கள் அறிய இன்னும் ஆர்வம் இருந்தால் இங்கே திரையிலே வாட்ஸ்அப் இலக்கம் போகிறது, இமெயில் போகிறது, நீங்கள் அதுக்காக தனிப்பட்ட முறையிலே அனுப்பி வைத்தால் உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய காரியங்களை அப்படி தான் அநேகர் செய்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் நேரத்தை செலவு செய்து நாங்கள் எங்களுடைய பதில்களை கொடுக்க முடியும், அதில் அதுக்குரியவர்கள் பதில்களை கொடுப்பார்கள். மற்றும்படியானவர்களுக்கு இது புரிய போகிறது அல்ல, புரியா அதுக்காக நாங்கள் மனம் பறந்துகிறோம். உங்களுக்கு புரியாதவர்களுக்காக உங்களுக்கு புரியாத என்ற அர்த்தம் அல்ல, நீங்கள் சிந்திக்க முடியும். எல்லாருக்கும் புரியும்படி தான் கடவுள் தன்னை வைத்து படைத்திருக்கிறார். இந்த பழங்களை சாப்பிடுவதை விட்டுவிட்டு, அறிவின் பழங்களை சாப்பிடுவதை விட்டுவிட்டு, உவமையின் பழங்களை சாப்பிடுவதை விட்டுவிட்டு, குறியீடுகளை சாப்பிடுவதை விட்டுவிட்டு, அதை என்னத்தை காட்டுகிற பொருளை கண்டுகொண்டு அதுக்குள்ளே நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களை நான் மீண்டும் உற்சாகப்படுத்துகிறேன். அவை எடுத்த வீச்சுக்கு மேல் வசனங்களை தள்ளிவிட்டு இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டும் பெற்று விடுவேன் என்று சொல்லுகிற உங்களோட மாம்ச சிந்தனையை நீங்கள் சிலுவையிலே அடிக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது தவறான ஒரு சிந்தனை.
முதலாவது வர வேண்டியது நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு முன்னாக ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கலவா? அதே வசனத்திலே, அதே அதிகாரத்திலே, அதே வசனத்திலே இருக்கிறது. என்ன நாளிலே நீங்கள் என்னிடத்தில் அந்த நாளை நீங்கள் கண்டு விட்டீர்களா? அந்த நாளை நீங்கள் சந்தித்து விட்டீர்களா? அந்த நாளும் விசுவாசம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் எப்படி நீங்கள் இதை ஜெபி ரெண்டாவது உங்களுக்கு சுதந்திரமாக்க முடியும்? இந்த கோட்பாட்டுக்கே அது தவறல்லவா? நீங்கள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கி படிக்கும்போது அந்த கோட்பாட்டிலே மேலே ஒரு பகுதியை விட்டு விட்டு கீழான எடுத்தால் அதை எப்படி அது ஒரு முழுமைப்படுத்த முடியும்? ஒரு சமையல் எடுத்துக்கொள்ளுங்க. சாதாரணத்துக்கு ஒரு சமையலில் உங்களுக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. 1, 2, 3, 4 இந்த 4வது முறை செய்யும்போது உங்களோட ஆகாரம் உங்களுக்கு சுவையாய் கிடைக்கும் என்னும்போது நீங்கள் முதலாவதை கையை விட்டு விட்டு ரெண்டாவதை எடுத்து வச்சு செய்தால் எப்படி அது பொருந்தும்? சரி வராதே. முதல்ல இருந்தாலே நீங்கள் வர வேண்டும். இதை சிந்திக்க நமக்கு அறிவில்லையா? இது சாதாரண ஒரு வாழ்க்கை முறை. அதான் நாங்கள் சாதாரண வாழ்க்கை மூலமாகத்தான் ஆன்மீகத்தை ஆண்டவர் கற்றுத்தருகிறோம். அப்போ சாதாரண வாழ்க்கை முறையிலே இது சரி வராதே. எப்படி உங்களுக்கு இந்த ஆன்மீகம், இந்த வெளியேறப்பெற்ற இந்த எழுத்துக்கள் எப்படி நாங்கள் உதாசீனமாக தூக்கி எறிய முடியும்? அந்நாளே எங்களுக்கு விசுவாசிக்க நம்ப இல்லை. ஆனால் இயேசு நாமத்தில் கேட்போம். அப்போ அந்நாளே எப்படி விசுவாசிக்கிறோம்? இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவர் இந்த பூமி எல்லாத்தையும் அழைச்சி ஊர் தேசத்தை ஒன்றை உருவாக்கி அங்கே ராட்சியம் பெறும், அதுதான் அந்த நாளண்டா? அப்போ நீங்கள் அது வரைக்கும் ஜெபம் கேட்கக்கூடாது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா உங்களை அந்த நாள் அப்போ என்று சொன்னால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த நாளை நீங்கள் கையை விட்டுருவீங்க. அந்த நாளில் ஜெபிக்க சொன்ன ஜெபத்தை மட்டும் இந்த நாளில் ஜெபிச்சா எப்படி ஆகும்? எப்படி பொருந்தும்? யோசிச்சு பாருங்கள். சாதாரண அறிவின் படி ஜோதிச்சாலும் இது பொருந்தாது இல்லையா? அப்போ எப்படி இந்த உவமையே நமக்கு உவமையும் படி பார்த்தாலே நமக்கு புரியுதில்லை. இதுக்குள்ள எப்படி இப்போ நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தை கண்டுகொள்ள போனீங்க? சிந்திங்க. ஒன்றை விட்டு ஒன்று செயல்பட முடியாது. அப்போ அந்த நாளை நீங்கள் உங்களுக்குள்ளே விசுவாசிக்காவிட்டால், அந்த நாளை நீங்கள் உங்களுக்குள்ளே பார்க்காவிட்டால், அந்த நாள் உங்களுக்குள்ளே தான் வந்திருக்கிறது என்றதை உங்களுக்கு அறியாவிட்டால் நீங்கள் அடுத்த ஜெபத்தையும் செய்ய முடியாது. அடுத்த வசனம் உங்களுக்குரியதல்ல, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போட்டு நீங்கள் அங்கால போக வேண்டியதுதான். எப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வாய்ப்பிலும் இல்லை. என்ற எல்லாமே நமக்குள்ளே தான் வச்சு எழுதப்பட்டிருக்கு. குறியீடுகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சரியாக தெளிவாக தெளிந்த சிந்தனையோடு ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த குறியீடுகள் எல்லாம் நம்மளை தான் காட்டி கொண்டிருக்கிறது. அந்த குறியீடுகள் எல்லாம் நம்மளை காட்டும் போது எப்படி நாங்கள் வெளியில் தேட முடியும்? உங்களுடைய கணப்பின்படி, அதாவது இந்த எழுத்தின்படி பார்க்குறவர்கள், உவமையின்படி பார்க்குறவர்கள், இவர்களுடைய குறியீடு எல்லாம் அது அங்கே இஸ்ரேலில் தான் இருக்குது, எருசலேமில் இருக்குது, இனி வரப்போகிறது, இப்போ ஒரு நாளைக்கு வரும், 1000 வருஷத்தில் இருக்கிறது, அப்படி என்றெல்லாம் அந்த அங்கங்கெல்லாம் குறியீட்டை காட்டிவிட்டு ஜபத்தையும் நல்லதை மட்டும் உங்களுக்குள்ளே சுதந்திரிச்சால் இது எப்படி ஆகும்? இந்த உபாகம் 28 சொன்ன மாதிரி தான், ஆண்டவர் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொல்வார். என்னுடைய கட்டளையும் கற்பனையும் படி நீங்கள் கை கொண்டால் நீங்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கீழாகாமல் மேலாகுவீர்கள், இப்படி எல்லாம் சொல்லப்படுது. அதே அதிகாரத்திலே தான் அது முடியலை. அவர் சொல்கிறார், ஒரு ஓலை நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ள போனால் எதிர்மறையான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். அது என்ன? துரத்தப்படுவீர்கள், அழிக்கப்படுவீர்கள், உங்களை நான் தேசத்தில் இல்லாமல் துரத்துவன். ஸோ இதெல்லாம் மாறி நடக்கு. ரெண்டு சாய்ஸும் இருக்குது. ரெண்டையும் எடுத்து வச்சு தான் நாம் ஒரு முடிவுக்கு வரவுடனே இல்லாமல் ஒரு பகுதியை எடுக்க முடியாது. அதனால தான் எல்லாம் தவறுகள் நடக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் அப்படித்தான் பார்க்குறோம். இந்த எழுத்தின்படி எங்களுக்கு விருப்பம் இல்லாததை நாங்கள் விட்டுடுறோம். அது அங்கே நடக்கும். இங்கே எங்களுக்கு விசுவாசிக்க முடியாது. விருப்பம் இல்லாத விசுவாசிக்க எங்களை இயலாது. விசுவாசிக்க அந்த பலன் இல்லை, அந்த பார்வை நமக்கு இல்லை. எங்களுக்கு அந்த பார்வையினும் அந்த பரிமாணத்துக்குள் எங்கள் நாங்கள் வளரலை. எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பார்வையால் எங்களை பார்க்க முடியும். இதை நம்புகிறோம். இதனாலே நம்புகிற நாங்கள் அதுக்குரியதை எப்படி நாம் சுதந்திரிக்க முடியும்? அது அந்த பார்வையில் உள்ளவர்களுக்கு, அந்த நாளை தங்களுக்குள்ளே பார்க்குறவர்களுக்கு தான் அப்போ நீங்கள் என்னுடைய நாமத்திலே கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு தான் அது புரியும். அது என்ன சொல்லப்பட்டது நமக்கு புரியாது. நம்ம இந்த ரெண்டு பார்வையில் இருக்கிறோம். 2D நாம் இருக்கிறோம். 2வது பரிமாணத்தில் தான் நாம் இருக்கிறோம். 3வதுக்கு போகணும் சாதாரணமாக பார்க்குறது. அதையும் தாண்டி 4வதுக்கு போனால்தான் இந்த 4வது குறித்து வர நாட்களில் நான் நிறைய விளக்கம் கொடுப்பேன். வேதாகமத்தில் தெளிவாக இருக்கிறது இந்த 4வது பார்வையை குறித்து. புதிய உலகம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுகிறோம். அந்த புத்தகத்தில் இந்த 4வது பார்வையை குறித்து ஒரு தலைப்பு வரும், நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
வேதாகமத்தில் இருக்கிறது. என்னுடைய ஆய்வுகள் எல்லாம் வேதாகமத்திலேருந்து நான் பேசுகிறேன், வெளியிலிருந்து கொண்டு வந்து பேசவில்லை, அல்லது எனக்கு அறிவிலே தோன்றுகிறதை பேசவில்லை. எல்லாம் வேதாகமத்துக்களே எல்லாமே அடக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த குறியீடுகளை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போனால் அது சரியான இடத்தை எங்களுக்கு வேதாகமத்திலையும் காட்டும், எங்களுக்குள்ளையும் அது காட்டித்தரும். தேவராட்சி உண்மையானது என்றதை இது காட்டித்தரும். நாங்கள் இந்த மங்களுடைய படைப்பின் நிறைவின் மண்பாண்டம் உடையும் போது, மண்பாண்டத்தை விட்டு இந்த மண்ணுக்கு எடுத்த சரீரம் மண்ணுக்கு திரும்பும் போது இந்த ஆத்மா அங்கே போகும் என்ற நிச்சயத்தோடு நாம் இந்த பிரயாணம் போகும். அருமையானவர்கள், இந்த நிச்சயம் நமக்கு தேவை. வெறுமன வார்த்தைகள் அல்ல, அநேகமான அறிவுகளை பெருக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் நாங்கள் பேசலாம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஐக்கியம் இங்கே சொல்லப்பட்டு வருகிற இந்த நாட்கள்லாம் எங்களுக்கு இருக்குதான்னு பாப்பமாக இருந்தால், இந்த நாள் எங்களுக்கு வந்தால் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்னத்தை செய்ய வேண்டும், எது சரி என்றதை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே அதை சரியாக நமக்கு படம் போட்டு தருவார்.